நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் தேவன் ஒரு பர்பஸ் வைத்துதான் இதை நகர்த்துகிறார் என்று சொல்லி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தைரியமாய் நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய கிருபையிலே நாம் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய கிருபை வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்கிறது சுவாமி, அவைகள் எல்லாவற்றையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அவைகளை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் உம்மிடத்தில் இருக்கிறது. நடக்கும் எல்லா காரியத்திலும் உடைய நாம மகிமைப்பட வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் அதனால் பிரயோஜனப்பட வேண்டும். இது ரெண்டும் நிறைவேறுமானால் சரியான வார்த்தைகளை நாங்கள் அந்த நாட்களிலே அந்த நேரங்களிலே சொல்லும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஒரு வார்த்தை நாங்கள் தப்பாய் பேசினால் எல்லாமே தவறாகிவிடும். நாங்கள் சரியாய் பேசும்படியாய் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஒரு பெரிய காரியம் நடக்கும் போது என்ன வார்த்தை நாம் பேசுகிறோம் என்பது நம்முடைய ஃபியூச்சரை தீர்மானிக்க போகிறது. நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறது. அதனால வார்த்தைகள் முக்கியம். அதுவும் கலங்கி இருக்கும் நாட்களிலே, கவலையா இருக்கும் நேரங்களிலே, நமக்கு இருக்கும் நம்பிக்கை எல்லாம் தகர்ந்து போய் கொண்டிருக்கும் நாட்களிலே நாம் என்ன பேச போகிறோம் என்பது எல்லோரும் முற்று கவனிப்பார்கள். முக்கியமாக ஆண்டவர் கவனிப்பார் நாம் என்ன பேசுகிறோம், நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, அவரை மகிமைப்படுத்தும் வார்த்தை வருகிறதா இல்லை. நாம் மற்றவர்களுடைய முன்பாக நான் உங்களை மாதிரிதான், நானும் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், என்னுடைய துன்பமும் அதிகம் என்று சொல்லி நாம் அவர்களை மாதிரி நாமும் என்று சொல்லி நாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பேசுகிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்ட நாட்கள், நமக்கு வந்து எண்ணிலடங்கா நாட்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கும் சம்பவங்கள் தீர்மானிக்கப்பட்ட சம்பவங்கள், இவ்வளவுதான். இன்றைக்கு நான் விருதாவாக வேஸ்டாக கழித்தால் இந்த நாள் மறுபடியும் எனக்கு வரப்போவதில்லை. இந்த தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் கொடுக்கப்படவில்லை. இந்த 44, 43, 42, 35 இந்த வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப வரப்போவதே இல்லை. இந்த தருணங்கள் எனக்கு திரும்ப கொடுக்கப்பட போவதில்லை. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதற்கான காரியங்கள், அதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு திரும்ப மறுபடியும் கொடுக்கப்பட போவதே இல்லை. இந்த மனிதர்களை நான் திரும்ப சந்திப்பதில்லை. நேற்று இன்று காலையிலே, வெடிகாலையில் தான் நான் புளாரிடாவிலிருந்து திரும்ப வந்தேன். புளாரிடாவிலிருந்து வரும்போது என் அருகில வந்து ஒவ்வொரு பிளைட்லயும் நம்ம வரும்போது எத்தனையோ பேர் வருகிறாங்க. அப்ப நான் அவர்களை பார்த்து நான் நினைப்பேன், இந்த மனிதர்களை நான் இனிமே பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ, பார்க்கவே மாட்டேன், அவ்வளவுதான். ஆனால் இவர்களுக்கு பிரயோஜனமாய் என்னால் பேச முடிகிறதா? இவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் ஜெபிக்க முடிகிறதா? இவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் பேசினேன் என்றால், இவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் ஜெபித்தேன் என்றால், அவருக்கு பிரியமாய் இருப்பேன். அந்த கிருபைகளை, அந்த நினைவுகளை, அந்த நோக்கங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு தரட்டும். எத்தனையோ பேர்களை நாங்கள் சந்திக்கிறோம், எத்தனையோ தருணங்கள் நம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்றன. அத்தனை தருணங்களையும் உமக்கென்று ஆதாயம் படுத்தத்தக்கதாய் தேவரே, உம்முடைய குமாரனுக்கு நீர் ஆண்டவரே அருளின காரியங்களை எங்களுக்கும் தாரும். அவரை மாதிரி நீர் எங்களையும் மாற்றும். அவரை மாதிரி பேச எங்களுக்கு கற்றுத்தாரும். அவரை மாதிரி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுவோம். நல்ல ஆண்டவரே,
இந்த நாளுக்காய் மை துதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் அநேக தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிகழ்கின்றன. அநேக மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கும் பிரயோஜனமாகவும் உமக்கு மகிமையாகவும் எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய வார்த்தைகளும் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கத்தக்க கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் சுவாமி. உம்முடைய ராஜ்யம் முக்கியம் சுவாமி. உம்முடைய ராஜ்யம் எல்லா காரியத்தையும் விட முக்கியம் ஆண்டவரே. எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய காரியங்களை காட்டிலும் உம்முடைய காரியங்கள் பெரிதானவைகள் சுவாமி, அது முக்கியமானவைகள். இந்த நோக்கம் எங்களுக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்தலாம். எங்களுடைய நோக்கங்களை தெளிவாக்கும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென்.